10 வருட அனுபவம், 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள், 100க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் 5K கார் கேர், கார் பாலிஷ், கார் இன்டீரியர் கிளீனிங் போன்ற சேவைகளுடன் பிரான்சைஸ் பிசினஸ் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. IPL மாடலே கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பிரான்சைஸ் பேஸ்ட் T20 டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போறாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க பல T20 டோர்னமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்தியன் பிரீமியர் லீக், பாகிஸ்தான் சூப்பர் லீக், பிக் பேஷ் லீக், கரீபியன் பிரீமியர் லீக், லங்கா பிரீமியர் லீக்னு சொல்லிட்டே போலாம். அந்த வகையில சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் போர்டும் தங்களுடைய T20 டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போறாங்க. இந்த டோர்னமெண்டோடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் ஜனவரி 2023 ஆரம்பிக்க போகுது. ஆஸ்திரேலியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம் டூர் போறாங்க. அது முடிஞ்ச கையோட இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போகுது. எப்படி ஏப்ரல் மே மாசம் IPLக்கு ரெகுலரா இருக்கோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஜனவரி மாசம் ரெகுலரா இருக்க போகுது. இந்த டோர்னமெண்ட்ல உலகம் முழுக்க இருக்கிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பங்கேற்க போறாங்க. எப்பவும் போல பிளேயருக்கான ஆக்ஷன் நடக்கும். எல்லா டீம்ஸ்க்குமே பிளேயிங் லெவன்ல 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அலோவ் பண்ண போறாங்க. இந்த டோர்னமெண்ட்டுக்கு 6 டீம்ஸ் இருக்க போகுது. ஒவ்வொரு டீமுமே 2 தடவை ரவுண்ட் ராபின் ஸ்டேஜ்ல விளையாட போறாங்க. 3-4 வாரங்கள் கேப்ல 33 மேட்சஸ் நடத்த போறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரிக்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு நிறைய கிரிக்கெட் சப்போர்ட்டிவ் ஃபேன்ஸ் இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால எவ்வளவோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வென்யூஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு ஸ்டேட் மற்றும் சிட்டி பேஸ்ல அந்தந்த 6 டீம்ஸ் பிரிக்கப்படும். IPL மாதிரியேதான் இதுவும் நடக்க போகுது. அதாவது 6 பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் இந்த டீமுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இப்பவே இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இதுக்கு குறி வைக்கிறாங்க. இப்ப இந்த டோர்னமெண்ட்டுக்கான பிராட்காஸ்ட் ரைட் சூப்பர் ஸ்போர்ட்டுக்கு போயிருக்கு. சூப்பர் ஸ்போர்ட்டும் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்காவும் இணைஞ்சுதான் இந்த டோர்னமெண்ட் நடத்த போறாங்க. ஏற்கனவே இதே மாதிரி குளோபல் T20 லீக் 2017 லான்ச் பண்ண பிளான் பண்ணாங்க கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா. அப்ப கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் சூப்பர் ஸ்போர்ட்டுக்கும் கான்ட்ராக்ட் விஷயத்துல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு. அதனால அந்த டோர்னமெண்ட் அப்ப கைவிடப்பட்டுச்சு. உடனே கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா 2018 பிசான்சி சூப்பர் லீக்னு ஆரம்பிச்சாங்க. அதோடைய பிராட்காஸ்ட் ரேட்ட SABC சொல்லப்படுற சவுத் ஆப்பிரிக்கன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் கொடுத்தாங்க. பிசான்சி சூப்பர் லீக்ல 8 டீம்ஸ் விளையாடினாங்க. அந்த டோர்னமெண்ட் ஒரு 2 வருஷம் நடந்தது. 2020-2021 COVID-19 பேண்டமிக் காரணமா அது நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்காவால அது நடத்த முடியல. இப்படி இருக்கும் போது கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் சூப்பர் ஸ்போர்ட்டுக்கு இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு இப்போ புதிய டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போறாங்க. IPL, பிக் பேஷ் லீக், CPL மாதிரி இதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான டோர்னமெண்டா மாறுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. இப்ப சவுத் ஆப்பிரிக்கால கிரிக்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்கு. அதனால சவுத் ஆப்பிரிக்காவுடைய நேஷனல் பிளேயர்ஸும் டொமஸ்டிக் பிளேயர்ஸும் நிறைய பேர் விளையாடுவாங்க. இதை தாண்டி நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இந்த லீக் உள்ள வருவாங்க. முக்கியமா இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் T20 பிளேயர்ஸ் இந்த லீக் உள்ள வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த T20 லீக் உடைய பேர், வென்யூஸ், பிரான்சைஸ் எல்லாம் சீக்கிரமாவே அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கான IPL மாடல் T20 லீக்கு என்ன பேர் வைக்கலாம், எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வரலாம், எந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இந்த லீக்ல விளையாடணும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.